நான் உங்களிடம் இன்று பேச வந்த ஒரு அருமையான ஒரு தலைப்பு, உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமான ஒரு தலைப்பு தான் மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தலைப்பு. இந்த கொரோனா டைம்ல WHO 13th March அனௌன்ஸ் பண்ண பிறகு, இது ஒரு பேண்டமிக், ஜனவரி அது எபிடமிக்னா ஜனவரி 13th பிறகு மார்ச் 13th WHO என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இல்லை அது மிகப்பெரிய மாபெரும் தொற்று நோய், அனைவருக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய கண்டேஜியஸ் அப்படின்னா. அப்ப இந்த கொரோனா நமக்கு ஒரு அருமையான செய்தியை அழகாக நம்மளுடைய வாசல் வந்து தட்டி சொல்லிட்டு போனதான் நான் நினைக்கிறேன். என்ன சார் அப்படி சொன்னிச்சு? உங்களுக்கு தெரியும், நாம் இன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது இந்த தலைமுறை மிக முக்கியமாக சுனாமியை பார்த்திருக்கிறோம், இந்த தலைமுறை புயலை பார்த்திருக்கிறோம், மிகப்பெரிய பூகம்பங்கள் குஜராத் போல நடந்த ஒரு மிகப்பெரிய பூகம்பங்களை பார்த்திருக்கிறோம். நடக்கும் பொழுதும் உடனே போன் பண்ணுவோம், நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, உடனே ஒரு போன், தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களாக எப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா, சேஃபா இருக்கிறாங்களா, எதுவும் பொருட்சேதம் இருக்கா, எதுவும் உயிர் சேதம் இருக்கா அப்படின்னு உடனே கேட்போம். கேட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நார்மல் டன் நார்மல்ஸுக்கு வருவோம். முதன் முறையாக கொரோனா மாற்றி சிந்திக்க வைத்தது. போன் பண்ண உடனே உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா, பத்திரமா இருக்கிறாங்களா, உங்க தெருவில் இருக்கவங்க பத்திரமா இருக்கிறாங்களா, உங்க சிட்டியில இருக்கிறவங்க பத்திரமா இருக்காங்களா, உங்களுடைய ஊர்ல இருக்கவங்க பத்திரமா இருக்காங்களா, உங்களுடைய மாநிலம் பத்திரமா இருக்கிறா, உங்களோட கண்ட்ரி பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொரோனா கொடுத்தது. இது சொல்ல போனா கொரோனா நம்முடைய மாற்றத்திற்கு மிகப்பெரிய விதை விதத்திற்கு சொல்ல கூட அது உண்மை. சில நேரங்கள் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவோம் எதுக்குன்னே தெரியாம. அனைவருக்கும் தெரியும், 75 இயர்ஸ் மேல இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்டெண்டட் லைஃப் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வகையில் மனிதத்தை போற்றக்கூடிய ஒரு விஷயத்தை கொரோனா மீண்டும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக நம்ம சொல்லிட்டு போயிருக்க கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி பாக்குறப்ப நமக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியணும் சார், மனிதம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த மனிதத்தை மீறி எந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ரொம்ப நேரங்களில் நம்ம யாரும் பெரிய மனுஷங்கிற ஒரு கர்வமோ எண்ணமும் எப்போதும் தலை தூக்கி ஆடும். பல பேர் ஆஸ்பத்திரியிலிருந்து திருப்பி வருவாங்களேன்னு தெரியாமையே போயிருக்கிறோம். கண்டெய்னர்ல பணம் வச்சிருக்கிறோமா, எங்க பணம் வச்சிருக்கோம், யாருக்கும் இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாமல் கூட போயிடும் வாழ்க்கையில். அப்ப இந்த மாற்றம்ங்கிற ஒரு விஷயத்தை மனிதன் எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமா இருக்குமா அப்படின்னு பாக்குறப்ப, மாற்றம் நம்மிடமிருந்து பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்ப சார் ஒருச்சு மாறுவான் அப்படின்னா, அவன் மாறணும், அவன் மாறினாதான் மாற்றம் கண்டிப்பா வரும். அப்போ அவன் மாறணும்னா காந்தி சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் த வேர்ல்ட், இந்த உலகத்தில் என்னவாக மாறு விரும்புகிற அதுவாக நீ மாறிவிடு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். அவ மாறிட்டால் மாற்றத்தை கொண்டு வர அவளால் முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப மாறுங்கிறதா இண்டிவிஜுவல் பர்சன் மாறணுங்கிறது மிக முக்கியமான ஒரு முதல் விஷயம். அதுக்கு வந்து முன்னாடி சொல்லும் போது மாற துணிந்து வின்சன் சர்ச்சில், காந்தியும் வின்சன் சர்ச்சிலும் இவருடைய சவுத் ஒரு நார்த். வின்சன் சர்ச்சில் வந்து காந்தி அறிஞரோட பக்கிரி கூட சொல்லியிருந்தார். வின்சன் சர்ச்சில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிறப்ப லண்டன்ல இருக்க அனைத்து நகரங்களும் தரை மட்டமா கீழே விழுந்துட்டு இருக்கிறப்ப அந்த பில்டிங் பார்த்து சொன்னாராம், Let us shape the building, the building will shape us. இந்த கட்டடங்களை கட்டி முடிங்க, the building will shape us அப்படின்னா. ஒரு மனிதன் மாறிவிட்டால் மாற்றத்திற்கான முதல் படி அது. நம்ம மாறணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, மாறு என்ற இண்டிவிஜுவல் பர்சன் மாறின பிறகு அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். 1942 வெள்ளையனை வெளியே இயக்கம் காந்திஜியோட மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி. பஹ்ரான் குண்டு மிகப்பெரிய மாற்றம். ஏன் நேற்று டாஸ்மாக்ல நடந்த எம்என்எம் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய தீர்ப்பு, இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். தனி மனித மாற்றம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஒரு மூணு லீடர்ஷிப் நம்முடைய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். பர்சனல் லீடர்ஷிப், ப்ரொஃபஷனல் லீடர்ஷிப் அண்ட் சோசியல் லீடர்ஷிப். இந்த பர்சனல் லீடர்ஷிப்ல எனக்கு சில கோபங்கள் இண்டிவிஜுவல் பர்சன்கள் எப்போதுமே உண்டுங்க. தனக்கு அப்படின்னா வேணும் நினைக்கிறான். அந்த வகையில் நம்பரை திருப்பி நான் பிடிச்சி எழுதுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மனிதர் ஆர்கன் டொனேஷன்ல தாண்டி பாடி டொனேஷன் வரைக்கும் போயிட்டார். என்னுடைய பெண் MBBS படிக்கும் போதுதான் அதுக்கான வார்த்தை கெடாவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு புரிஞ்சுது. கெடாவர்ங்கிற ஒரு விஷயம் கையில கிடைக்கலன்னா அந்த பாடி அவங்க வந்து உள்ள ஆராய்ந்து பார்க்கல அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுக்க முடியாது. எத்தனை பேர் பர்சனலா மாறியிருப்போம், நான் குருதி கொடை கொடுப்போம் இருக்க முடியும், நமக்கு ஒன்றும் பெரிய அலர்ஜிலாம் இல்லை. தெரிந்த பிறகும் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வந்து பிளட் டொனேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணிருக்க மாட்டோம்.